அப்படியே திரும்பி பாருங்க. எல்லாரும் கை தூக்கி இருக்கீங்க. உங்க தாத்தா பாட்டிய கேட்டப்ப யாரும் கை தூக்கல. ஒருத்தர் தூக்கினாரு, அப்புறம் சந்தேகத்துல இறக்குனாரு, அப்புறம் ஒருத்தர் தூக்கினாரு. உங்க அப்பா அம்மான்னு கேட்டப்ப யாரும் தூக்க முடியல. ஆனால் உங்களில் எத்தனை பேர் டிகிரி ஹோல்டர் பட்டதாரிகள் என்று கேட்கும் பொழுது அத்தனை பேரும் கை தூக்கி இருக்கிறீர்களே, இதற்கு பெயர் தான் திராவிட மாடல். சைதாப்பேட்டைக்கு பக்கத்து அந்த பக்கம் என்ன தொகுதி இருக்கு சொல்லுங்க? டீ நகர் தான். என்ன என்ன டீ அது? மசாலா டீயா, கிரீன் டீயா, இஞ்சி டீயா, லெமன் டீயா, என்ன டீ அது? ஏன் அதை நம்ம முருசா சொன்ன பல்லு சுருக்கிக்குமா? ஏன்னா நம்ம மேல அதை அப்படி சொல்லி சொல்லி தியாகராயர்ங்கிற பேரை சொல்லிடக்கூடாதுன்னு இந்த மாம்பழம் குரூப் பண்ணின வேலைய சைதாப்பேட்டைக்காரங்களும் ஃபாலோ பண்ணக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாவட்ட கழக செயலாளர் உங்களுக்கு அறிவுறுத்தியது போல ஒரு மணி நேரம் உங்கள் செல்ஃபோனெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க. இங்கே மட்டும் கவனிங்க. அவங்க சொன்னது போலவே கவனிக்கும் வாய்ப்பு உள்ளவர்கள் மட்டும் இங்கே இருந்தால் போதும். ஏன்னா இந்த திராவிட இயக்கம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே அதில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, எத்தனை பேர் கூர்மையாக செயல்படுகிறார்கள், எத்தனை பேர் ஆயுதங்களாக தங்களை கூர்ந்தீட்டுக் கொள்கிறார்கள் என்பதைத்தான் கணக்கில் கொண்ட இயக்கம் இது. எனவே அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்திலே நீங்கள் எல்லோரும் இந்த இயக்கத்தின் இரத்த நாளமாக, நரம்பு மண்டலமாக விளங்குகிற இளைஞரணியின் சார்பிலே பங்கேற்றிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று மகிழ்கின்றேன். இப்ப நம்ம வந்து ஆரம்பிக்கலாமா? இந்த முன்னாடி அந்த கேமரா முன்னாடி இருக்கிற கேமரா இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வரிசையில் இருக்கிறவங்களுக்கு விதிவிலக்கு உண்டு. நான் கேட்கறதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க பதில் சொன்னா போதும். இது என்ன மாதம்? ஜூலை. ஜூலை ஜூலைங்கிறீங்களா எல்லாரும்? அது காலண்டர் மாதம் ஜூலை. கழகத்தின் மாதம் இளைஞரணி மாதம். ஜூலை என்பது இளைஞரணி மாதம். ஏனென்றால் இந்த இளைஞரணி தொடங்கப்பட்டது ஜூலை 20ஆம் நாள் 1980. அப்படின்னா இது உங்கள் மாதம். இது உங்கள் மாதம். நமக்குத்தான் சொல்றாங்களே சினிமால, என்னோட ஒவ்வொரு மாசமும், என்னோட ஒவ்வொரு நாளும், என்னோட ஒவ்வொரு நிமிஷமும் நானே செதுக்கினதுன்னு. இது சினிமா பஞ்ச் டயலாக்கா இருக்கலாம், ஆனா அது திராவிட இயக்கத்தின் வரலாறு. நம்முடைய ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு நாளுக்கும் வரலாறு உண்டு. இதை இங்க சொன்னாங்களே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பெருந்தன்மையுடன் சொன்னார். அதாவது இன்றைக்கு சைதையிலே நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திற்கு, பயிற்சி பாசறை கூட்டத்திற்கு நாங்கள் எதிர்பார்த்த பேராசிரியர் சுபவி அவர்களையே தலைமை அனுப்பி வைத்திருக்கிறது என்பதை மிகவும் பெருமிதமாக சொன்னார். அத்துடன் கூடுதல் போனஸாக கோவிலினும் வந்திருப்பது எங்களுக்கு பெருமை என்று அவர் சொன்னது அவருடைய பெருந்தன்மை. ஆனால் உண்மையான பெருமை கோவிலினுக்குத்தான் சைதையில் வந்து பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பது எனக்குத்தான் பெருமை. ஏனென்றால் இந்த சைதாப்பேட்டைக்கு வரலாறு உண்டு. திராவிட இயக்கத்தின் வரலாற்றில் சைதாப்பேட்டை தொகுதி, சைதை தொகுதி என்பது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை முதன் முதலாக முதலமைச்சர் ஆக்கிய தொகுதி. அவரை முதலமைச்சராக்கிய இந்த சைதை தொகுதியில் அவர் வளர்ந்த திருவாரூர் சேர்ந்த நான் பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பது எனக்கு பெரும் பேராக கருதுகிறேன். அப்படிப்பட்ட சைதை தொகுதியிலே, இது சென்னை தெற்கு மாவட்டம். சைதையினுடைய இரண்டு பகுதிகள் இதில் இருக்கிறது. ஒன்று கிழக்கு, மற்றொன்று மேற்கு.
மாவட்டம் தெற்கு, பகுதிகள் கிழக்கு மேற்கு, கிழக்கு மேற்கு தெற்கு எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து வடக்கை நோக்கி நம் பார்வையை திருப்பி வெற்றியை பெறுவதுதான் திராவிட மாடல். அதற்கான படைக்கலமாக உங்களை உருவாக்குவதற்குத்தான் இந்த பயிற்சி பாசறை ஒரு தொடக்கமாக அமைந்திருக்கிறது. அதற்கான ஒரு தளபதியாக, இளம் தளபதியாக நம் முன் இருப்பவர்தான் எங்கள் சேப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், உங்கள் இளைஞரணி செயலாளர், அன்புக்குரிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இவை எல்லாவற்றுக்கும் தலையின் கிரீடமாக இருப்பவர் மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இதோ இங்க திராவிட மாடல் பயிற்சி பாசறை அப்படின்னு போட்டிருக்கு. திராவிட மாடல்னா என்ன? நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஒரு பட்டியலே போட்டார். அதில் சில விஷயங்கள் உங்க மனசுல இருந்திருக்கும். அவ்வளவு பெரிய பட்டியலை போட்ட நம்முடைய அமைச்சரே ஒரு திராவிட மாடல் தான். ஏனென்றால் ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்து உழைப்பால், பொதுநல தொண்டால் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு, ஏன் உலக சுகாதார நிறுவனமே பாராட்டக்கூடிய அளவிற்கு மருத்துவத்துறையிலே சிறப்பான பணியை மேற்கொண்டு வருகிறார் என்றால் அவரும் அவர் பணிகளும் திராவிட மாடல். இப்ப அவரே ஏறத்தாழ ஒரு 15 நிமிடங்கள் உங்களுக்கு பல செய்திகளை சொல்லியிருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவருமே, இந்த மேடையில் இருக்கின்ற மதிப்பிற்குரிய பேராசிரியர் அவர்கள், அண்ணன் அவர்கள், அவர் உங்களுக்கு நிறைய கருத்துக்களை சொல்ல இருக்காங்க. அவர் எப்பொழுதுமே பேராசிரியர், நான் எப்பொழுதுமே மாணவன் அவரிடம். அதாவது வகுப்புல என்ன பண்ணுவாருன்னா, ஆசிரியர் வந்து பாடம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சில நேரம் என்ன பண்ணுவாருன்னா, முதல் நாள் எடுத்த பாடத்தை சொல்லு அப்படின்னு முன்வரிசையில் இருக்கிற ஒரு மாணவனை கூப்பிட்டு, நீ எல்லாருக்கும் சொல்லுப்பா நேற்று என்ன நடத்தணுங்கிறத, வராதவங்கெல்லாம் தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இன்னைக்கு அவர் பாடத்துக்கு முன்னாடி என்ன வந்து ஒரு வகுப்பெடுக்க சொல்லியிருக்கார். அதன் பிறகு அவர் உங்களுக்கு வகுப்பெடுப்பார். வகுப்புனா நீங்க அந்த பள்ளியில கல்லூரியில இருக்கிற மாதிரி நடிச்சுக்காதீங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும், இன்னும் சொல்ல போனால் உங்கள் தலைமுறை தலைமுறைக்குமான ஒரு பாடத்தை உருவாக்குவதற்குத்தான் இந்த பாசறை கூட்டம் நடைபெறுகிறது. இப்ப இங்க படங்கள் இருக்கு. முதல்ல இருக்கிறவர் யார்? பக்கத்தில் இருக்கிறவர் யார்? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. அதுக்கு பெரியாருக்கு பக்கத்தில் இருக்கிறவர் யாராவது கை தூக்குங்க. சரி, கேமராக்கு பின்னாடி மட்டும்தான் கேள்வி, முன்னாடியே கிடையாது. அந்த நடுவில் இருக்கிறவர் தலப்பா கட்டியிருக்காரா? கை தூக்குங்க. நல்ல வேலை, யாரும் தலப்பா கட்டி பிரியாணி ஓனர்னு சொல்லாம இருந்தீங்க. அதுக்கடுத்து மீசக்காரர், நீங்க சொல்லக்கூடாது. நீங்க அவங்க புது உறுப்பினரா நிர்வாகியா? அவரு நிர்வாகியா, அதுக்குதான் சொன்ன கேமராக்கு பின்னாடி. ஆனா நீங்க சொன்ன பதில் கரெக்ட், கை தட்டுங்க அவருக்கு. பி எம் நாயர், அந்த கடைசியார் மற்றதெல்லாம் நம்ம வந்து இப்போ அது உலகத்துக்கே தெரியும் இன்னைக்கு இருக்கிறதுல. நான் எதுக்கு இந்த கேள்வி கேட்டனா, இதுவே பாடம் தான் நமக்கு. இப்போ ஆரம்பிக்கும் பொழுது இந்த இயக்கத்தின், திராவிட இயக்கத்தின் மூத்த முன்னோடிகள் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து முதல் 3 பேர் பெரியாருக்கு அண்ணாவுக்கு நடுவில் இருக்காங்கல்ல, அவங்க தான் நம்முடைய இயக்கத்தின் மூத்த முன்னோடிகள். அதற்கு அடுத்த 3 பேர் அந்த மூலவர்கள் யாருன்னா, முதல் மூலவர்கள் 3 பேர் அவங்க, அதுக்கப்புறம் தான் பெரியார், அண்ணா, முத்தமிழறிஞர், கலைஞர். அந்த 3 பேர் யார்? அந்த முதல்ல இருக்கிறவர் டாக்டர் நடேசனார். உங்களுக்கு நோட்டு கொடுத்திருந்தா, பேனா கொடுத்திருந்தா, குறித்து கொள்ள வாய்ப்பு இருந்தால்
அதை மட்டும் குறிச்சிங்க. அவர் பேர் டாக்டர் நடேசனார். அவரை ஏன் இங்க படமா வச்சிருக்காங்க? ஏனென்றால் அவர்தான் நமக்கெல்லாம் இந்த சமூக நீதியை, சமூக விடுதலையை, மனித உரிமையை மீட்டு தருவதற்கான அமைப்பை முதன் முதலில் தொடங்கியவர். இங்க இருக்கிறவங்கள நீங்க இருக்கீங்கல்ல, அந்த இப்பவும் கேள்வி பின்னாடி இருக்கிறவங்களுக்கு, இந்த கேள்வியில முன்னாடி உள்ளவங்களும் சேர்ந்துக்கலாம். இது மட்டும் உங்களுக்கும் சேர்த்த ஒரு எக்ஸாமா வச்சீங்க. உங்க தாத்தாக்கள்ல அல்லது பாட்டியில எத்தனை பேரு பட்டதாரிகளா, கிராஜுவேட், டிகிரி ஹோல்டர்? எங்க தாத்தா டிகிரி ஹோல்டருங்க, எங்க பாட்டி டிகிரி ஹோல்டருங்க. மட்டும் சொல்லாம பாட்டியும் சொல்றேன்னா, இரண்டு பாலினத்துக்கும் சம வளர்ச்சியை தருவதுதான் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை. அந்த அடிப்படையில் உங்க தாத்தா அல்லது பாட்டி யாராவது டிகிரி ஹோல்டர் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. ஒருத்தர் தூக்கியிருக்காரு, அவர் இறக்கிட்டாரு டக்குன்னு, சந்தேகமா அல்லது ரெண்டு. உங்க அப்பா அல்லது அம்மா இவங்க எங்கள்ல டிகிரி ஹோல்டர் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. உங்க அப்பா அல்லது அம்மா ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தங்க கிராஜுவேட். ஒன்னு, ரைட். இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களில் நான் கிராஜுவேட், நான் டிகிரி ஹோல்டர், அல்லது நான் பட்டம் வாங்க படிக்க படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்பவர்கள் கை தூக்குங்க. அப்படியே திரும்பி பாருங்க, எல்லாரும் கை தூக்கிருக்கீங்க. உங்க தாத்தா பாட்டிய கேட்டப்ப யாரும் கை தூக்கல, ஒருத்தர் தூக்கினாரு, அப்புறம் சந்தேகத்துல இறக்குனாரு, அப்புறம் ஒருத்தர் தூக்கினாரு. உங்க அப்பா அம்மான்னு கேட்டப்ப யாரும் தூக்க முடியல. ஆனால் உங்களில் எத்தனை பேர் டிகிரி ஹோல்டர், பட்டதாரிகள் என்று கேட்கும் பொழுது அத்தனை பேரும் கை தூக்கி இருக்கிறீர்களே, இதற்கு பெயர் தான் திராவிட மாடல். உங்கள் தாத்தாவுக்கும் உங்கள் பாட்டிக்கும் உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் கிடைக்காத, உங்கள் அக்கம் பக்கத்தினருக்கும் கிடைக்காத அந்த கல்வி இன்றைக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் திராவிட மாடல். அதுக்கு அடிப்படையாக இருந்தவர் டாக்டர் நடேசனார். அவர் தான் திராவிட சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பை 1912 தொடங்கி. அப்ப என்னன்னா, இங்க இருக்கிற மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில படிப்பதற்கான வாய்ப்பு நம்ம ஆட்களுக்கு எல்லாம் கம்மி, அதாவது கருப்பு தோல்காரங்களுக்கு. கருப்பு தோல்னா நான் கொஞ்சம் சிவப்பா இருக்கணும்னு நீங்களாம் சொன்னா நீங்க அந்த சிவப்புல எல்லாம் சேர மாட்டீங்க, அது வேற. அது வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கணக்கு அது. நம்ம எல்லாருமே கருப்பு தான் அவங்களுக்கு, நம்ம எல்லாருமே சூத்திரர்கள் தான் அவங்களுக்கு, அல்லது பஞ்சமர்கள் தான் அவங்களுக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு படிப்பதற்கே வாய்ப்பு கிடையாது. படிக்க ஒருவேளை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வாய்ப்பு கிடைச்சாலும் அவங்க தங்கி படிக்க ஹாஸ்டல் கிடையாது. பிராமணர்களுக்கு ஹாஸ்டல் இருக்கும், பிராமணர்களுக்கு மெஸ் இருக்கும், அவங்க தங்கி படிச்சே அங்க சாப்பிடலாம். ஆனால் சூத்திரர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு எனக்கெல்லாம் கிடையாது, உங்களுக்கு எனக்குன்னா எனக்கு இல்லை, உங்க தாத்தா கிடையாது, எங்க தாத்தா கிடையாது, உங்க பாட்டி கிடையாது, என் பாட்டி கிடையாது, உங்க அப்பா அம்மா கிடையாது, என் அப்பா அம்மாவுக்கு கிடையாது. அப்படி இருந்த காலம் 1912, இன்னைக்கு 110 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்களும் நான் நம்ம தலைமுறையின் முந்தைய தலைமுறை படிக்க வேண்டும் என்பதற்காக தன் சொந்த பணத்தில் திராவிட விடுதி என்று ஹாஸ்டல் கட்டி கொடுத்தவர் தான் டாக்டர் நடேசன். அன்னைக்கு வந்து சாப்பிடுங்க, இங்க தங்கிக்குங்க, ரொம்ப குறைஞ்ச கட்டணத்துல இருக்கும், ஏழை மாணவர்களாக இருந்தால் உங்களுக்கு இலவசமாகவே தருகிறோம் என்று சொல்லி அன்றைக்கு விதையை போட்டவர் தான் அவர், டாக்டர் நடேசனார். பக்கத்துல இருக்கிறவர் பிட்டி தியாகராயர். சைதாப்பேட்டைக்கு பக்கத்து அந்த பக்கம் என்ன தொகுதி இருக்கு சொல்லுங்க? டீ நகர்னா என்ன, என்ன டீ அது? மசாலா டீயா, கிரீன் டீயா, இஞ்சி டீயா, லெமன் டீயா, என்ன டீ அது? ஏன் அதை நம்ம முழுசா சொன்னா பல்லு சுழிக்குமா? ஏன்னா நம்ம மேல அது அப்படி சொல்லி சொல்லி தியாகராயர்ங்கிற பேரை சொல்லிடக்கூடாதுன்னு இந்த மாம்பழம் குரூப் பண்ணின வேலைய சைதாப்பேட்டைக்காரங்களும் ஃபாலோ பண்ணக்கூடாது.
இனிமேல் நம்ம சொன்னா தியாகராய நகர்னு சொல்லணும், டி நகர் அப்படிங்கறத மெல்ல மெல்ல மாத்தணும். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா மாத்தணும். மாம்பழம் குரூப் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. சைதாப்பேட்டைனா அது தனி, இது கெத்தா இருக்கிற ஊர் இது. அதனால தியாகராய நகர், அவர் தான் பிட்டி தியாகராயர். இந்த நீதி கட்சி அப்படிங்கிற இயக்கத்துக்கு அடிகோலிய ஒரு மூலவர்கள் அவர். அவர் சென்னை மாநகராட்சியின் தலைவராக இருந்தவர். அப்ப மேயர்ங்கிற வார்த்தை கிடையாது, மாநகராட்சியின் தலைவராக இருந்தவர். அவர்தான் முதல் முதலில் சென்னை ஆயிரம் விளக்கில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச உணவு திட்டத்தை கொண்டு வந்த முதல் தலைவர் பிட்டி தியாகராயர். இன்னைக்கு அதுதான் பின்னாடி மதிய உணவு திட்டமாகி சத்துணவு திட்டமாகி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆட்சியில் முட்டையுடன் கூடிய முழுமையான உண்மையான சத்துணவு திட்டமாக மாறியிருக்கிறது என்றால் அதற்கு அடித்தளமிட்டவர் அவர்தான். பெரிய பணக்காரர். எவ்வளவு பெரிய பணக்காரர்னா, மயிலாப்பூர் கோயில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு குடமுழுக்கு நடக்குது. அந்த குடமுழுக்கு, குடமுழுக்குன்னா என்ன, கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு அந்த காலத்துல 10,000 ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு. எப்ப, 100 ஆண்டுகளுக்கு முன்பு. ஒரு பவுன் விலை, சவரன் விலை 5 ரூபாய், வெறும் 5 ரூபாய் சவரன் விலையில இருந்தப்ப 10,000 ரூபாய் கொடுத்தாருன்னா மதிப்பு என்னன்னு பாத்துங்க. இன்னைக்கு டாலர்ல கணக்கு போட்டா எங்கேயோ போயிடும். மோடி ஆட்சியில டாலர் கணக்கு போட்டோம்னா அந்த 10,000 ரூபாய் எவ்வளவுன்னு பாத்துங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இவர் கொடுத்துட்டு அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போறாரு. நன்கொடையா 10,000 கொடுத்தவர் அந்த காலத்துல. இவரை வந்து எல்லாரும் கோயில் கோபுரத்து மேல ஏறி பல பேர் நிக்கிறாங்க. இவர் போறாரு, உடனே அவரை தடுத்து நிறுத்திடுறாங்க. நீங்க போக கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்திடுறாங்க. ஏன் போக கூடாதுன்னு கேட்கிறார். ஏன்பா 10,000 ரூபாய் பணம் வாங்கினா ஏன்பா போக கூடாதுன்னு. இல்ல இல்ல, நீங்க சூத்திரர், நீங்க பணக்காரரா இருக்கலாம், ஆனா பிறப்பால் நீங்கள் சூத்திரர். அதனால் உங்களுக்கு கோவில் கோபுரத்தில் ஏறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. பிறப்பின் அடிப்படையிலேயே உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லி அதை அவரை தடுத்து நிறுத்தினர். யார் தெரியுமா, வேற யாரும் இல்ல, பிறப்பின் அடிப்படையில் நான் தான் மேலானவன் அப்படின்னு நூலானவனான ஒருத்தன், நான் தான் மேலானவன் என்று சொல்லிக்கொண்ட நூலானவனான ஒருத்தன். அதுவும் இவரிடம், இவர் இருந்த அந்த மாநகராட்சியில ஒரு குமாஸ்தா, இவருக்கு கிளர்க், இவர் மேயர் பொறுப்பு அளவுக்கு அந்தஸ்துல இருக்கிறவருக்கு கிளர்க்கா இருந்தவராலு, நான் பிறப்பால் உயர்ந்தவன், நான் சொல்றேன் நீ உள்ள வரக்கூடாது, நீ மேலே ஏறக்கூடாது என்று தடுக்கப்பட்ட நிலையில்தான் இவருக்கு தெரியுது இந்த சமூகம் எவ்வளவு அநீதியுடன் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதுல வந்தவர் தான். அப்ப வந்து நீதி கட்சியை நம் திராவிட இயக்கத்துக்கு விதை போட்டவர் தான் பிட்டி தியாகராயர். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, 100 ஆண்டுகள் கழிச்சு திராவிட மாடல் என்ன பண்ணிருக்கு, எந்த மயிலாப்பூர் கோயிலில் பிறப்பின் காரணமாக பிட்டி தியாகராயரை அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார்களோ அந்த மயிலாப்பூர் கோயிலிலேயே தன்னுடைய ஆட்சியின் 100வது நாளில் பிறப்பால் அனைவரும் சமம் என்பதை உணர்த்தும் வகையில் அனைத்து சாதியரையும் அர்ச்சகராக்கி கருவறைக்கு நுழைய செய்த மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய திராவிட மாடலாட்சி சாதனை புரிந்து காட்டியிருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் எப்படி இருந்தோம் பிட்டி தியாகராயர் காலத்தில், 100 ஆண்டுகளுக்கு பிறகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற நிலையில் எப்படி இருக்கிறோம் என்பதற்கு அடுத்த வரலாறு. 3வது அவர்தான் சொன்னாங்க, டாக்டர் டி எம் நாயர். டாக்டர் டி எம் நாயர் என்பவர் திராவிட லெனின் என்று அவருக்கு பெயர். ரஷ்யாவிலே புரட்சி செய்த சிந்தனையாளர் லெனினை போல இங்கே சமூகத்தில் புரட்சியை ஏற்படுத்தியவர். இந்த ஏன் பிறப்பால் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, பிறப்பால் உங்களுக்கு வந்து அனுமதி கிடையாதுன்னு. அது ஏன் பிறப்புல என்ன வந்துருச்சு, என்ன பிறப்பு, எல்லாரும் ஒன்னா பிறந்திருக்கோம், 10 மாசம் கொஞ்சம் கூட குறைச்சி இருக்கும். அப்படியே இருந்தாலும் இன்குபேட்டர்ல வச்சு காப்பாத்திடுவாரு நம்ம அமைச்சர், முன்னாடி பிறந்தா கூட அவ்வளவுதானே, எல்லாரும் தாய் வயிற்றுல இருந்து தான் வந்திருக்கோம். அப்படி அவன் சொல்லல, நீ எல்லாம் தாய் வயிற்றுல இருந்து வந்தேன்னு சொல்லல. அவன் என்ன சொன்னான், பிராமணர்கள் தலையில் பிறந்தவர்கள், நெற்றியில் பிறந்தவர்கள்,
சத்திரியர்கள் தோளில் பிறந்தவர்கள், ராஜாக்கள்லாம் தோளில் பிறந்தவர்கள், வைசியர்கள் அதுக்கு அடுத்த நிலையில இருப்பவர்கள் தொடையில் பிறந்தவர்கள், நீங்கள் நான்லாம் வந்து காலில் பிறந்தவர்கள், அல்லது இந்த பிறப்புள்ள லிஸ்ட்லயே சேர்க்காத பஞ்சமர்கள், ஒண்ணு நீங்க சூத்திரர்கள் அல்லது பஞ்சமர்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்படி இருக்க முடியுமா? பிறப்பால் ஒருத்தர் அப்படி இருக்க முடியுமா? பிரம்மனோட தலையில் பிறந்த அதான் கேட்கிறாரு டாக்டர் டி எம் நாயர். அவர் டாக்டர், அவர் சொல்றாரு ஹெட்பான். அவர் சொல்ற வார்த்தை தலையில் பிறந்தவன் ஹெட்பான், ஹேண்ட்பான் தோளில் பிறந்தவன் ஹேண்ட்பான், ஹிப்பான் தொடையில் பிறந்தவன் இடுப்பில் பிறந்தவன், ஹிப்பான் ஹீல்பான் காலில் பிறந்தவன் பாதத்தில் பிறந்தவன் என்று சொல்கிறார்கள். நான் இங்கும் இங்கிலாந்திலும் டாக்டராக இருந்திருக்கிறேன், இப்படிப்பட்ட பிரசவ கேசுகளை பார்த்ததே இல்லை. எனவே எனது அருமை ஆதி திராவிட தோழர்களே, அவர் சொல்றாரு ஸ்பத்தாங்க ரோட்ல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, எனது அருமை ஆதி திராவிட தோழர்களே, ஒரு மனிதன் எப்படி பிறப்பானோ எந்த வழியில் பிறப்பானோ அப்படி பிறந்த நீங்கள் தான் உண்மையான மனிதர்கள், உங்களுக்கு தான் உண்மையான உரிமைகள் கிடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி 100 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் முழங்கினார். அவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும், வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று டாக்டர் டி எம் நாயர் சொன்னார். இன்றைக்கு அது நிறைவேறி இருக்கிறது. திராவிட மாடல் என்பதன் அடையாளம் தான், நீங்கள் எத்தனை பேர் டிகிரி ஹோல்டர் என்று கேட்ட பொழுது அத்தனை பேரும் கையை உயர்த்தினீர்கள் என்றால் இந்த 3 மூலவர்களும் போட்ட விதை. அதன் பிறகு வந்த தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இவர்களுடைய செயல்பாடுகளால், போராட்டங்களால், தியாக வாழ்வால், ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களால், சட்டங்களால் இன்றைக்கு நாம் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் எப்படி இருந்திருக்கிறோம் என்பதை மட்டும் சொன்னேன். இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்தீர்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த கருப்பும் சிவப்பும் தான் என்பதை புரிந்து கொண்டாலே அதுதான் திராவிட மாடல். நான் ஒரு பத்திரிகையாளன் அடிப்படையில், இங்க கூட என்னை எழுத்தாளர் என்று சொன்னார்கள். நிறைய புத்தகங்களும் திராவிட இயக்கம் சார்ந்தும் பிற புத்தகங்களும் எழுதியிருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்னோட தொழிலுக்கு வசதி ஜீன்ஸ் பேண்ட் போடுறதான். 2 போனை வச்சுக்கலாம், பர்ஸ் வச்சுக்கலாம், ஐடி கார்டு வச்சுக்கணும். ஏன்னா நான் பத்திரிகைக்காரன், போ எங்கே எப்போ அடி உழுவுன்னு தெரியாது. அதனால் நான் வந்து ஐடி கார்டையும் வச்சுக்கணும், அல்லது கேமராவோ மற்றதோ இருந்தாலும் அதுவும் நான் வச்சுக்கணும். எனக்கு வேண்டியது ஒரு வசதியானது ஜீன்ஸ் பேண்ட் தான். ஆனால் இன்றைக்கு இந்த மேடையில் இருக்கின்ற எல்லோரும் பேண்ட் அணிந்திருக்கிறார்கள், பேண்ட் அணிந்திருக்கிறார்கள். அமைச்சர் அவர்களும் பேண்ட் தான் அணிந்திருந்தார். ஒரு நேரத்தில் கோவணம் கட்டி அலைந்த சமுதாயம், இடுப்பில் துண்டு கட்டிக்கொண்டு அது தோளில் கூட போடக்கூடாது என்று கட்டுப்படுத்தப்பட்ட சமுதாயம், இன்றைக்கு நாங்கள் பேண்ட் அணிந்து நிற்கிறோம், கெத்தாக நிற்கிறோம், நிற்பண்டா அப்படி சொல்லிடா யாராவது எங்க முன்னாடி வந்து என்று கேட்கக்கூடிய நிலையை உருவாக்கியது இந்த கருப்பும் சிவப்பும் தான் என்பதை காட்டுவதற்காகத்தான் தரைவேட்டியை கட்டிக்கொண்டு இங்கு வந்திருக்கிறேன். நீங்கள் இங்கே நான் வரும் பொழுது எப்படி வந்து சில வாத்தியாருங்க இருப்பாங்க, கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே கிரவுண்ட்ல சுத்திட்டு இருப்பாங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் நின்று எந்த பையன் எங்கே போகிறான், என்ன பண்ணுறான், என்னென்ன வேலை பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி நான் 5 மணிக்கே வந்துட்டேன். ஏக்கா அங்கே யாரும் அப்போ இல்லை, நான் ஒரு ஓரமாக இருந்தேன். எம்எல்ஏவுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது நான் வந்திருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நான் உட்காந்து கவனிச்சிட்டே இருந்தேன். சரியாக 5:10 மணி, எந்த பகுதி அல்லது வட்டம் என்று தெரியவில்லை, ஒரு பெரும் கூட்டமாக இளைஞர்கள் வந்தார்கள். எல்லோர் கையிலும் கருப்பு சிவப்பு கொடி இருந்தது. அது எந்த பகுதி அல்லது வட்டம் என்று சொன்னால் நன்றாக இருக்கும். அந்த கொடியை ஏந்தி வந்தவர்கள் இருந்தால் எழுந்து நிற்கலாம், தாராளமாக எழுந்து நிற்கலாம். வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். மனிதனுக்கு இரத்தம் ஒரே நிறம், அறிவியல் பூர்வமாக வகைகள் இருக்கலாம், இரத்த வகைகள் இருக்கலாம், இரத்தம் ஒரே நிறம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது அடிப்படை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகக்காரர்களுக்கு மட்டும் இரத்தம் கருப்பும் சிவப்பும் நம் உணர்வில் கலந்த குருதி ஓட்டம்தான் அந்த இரத்தம். அந்த இரத்த உணர்வை முன்னெடுத்து திராவிட மாடலை புரிந்து கொண்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று அந்த பாட்டன் சொன்னதை இந்த பாட்டனார்கள் நமக்கு காட்டிய வழியை பின்பற்றி நீங்கள் இந்த இளைஞரணியை மேம்படுத்தி இப்பொழுது இந்த இளைஞரணி மாதத்திலே ஒரு உறுதியை எடுத்து, சூளுரை எடுத்து, கழகத்தை கட்டி காத்து, முத்தமிழறிஞர்
வழியிலே ஆட்சி நடத்துகின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி கால காலத்திற்கும் தொடரும் என்கின்ற உறுதியை எடுப்பதற்கு இந்த திராவிட மாடல் பயிற்சி பாசறை உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கட்டும் என்று கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். காலத்தின் தேவை கருதி காவியை வீழ்த்து வரும் மூன்று நூல்கள் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் மற்றும் வழக்கறிஞர் அருள்மொழி ஆகியோரின் குரலும் கீதையும், பெரியார் சரவணனின் திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம் மற்றும் கருப்பும் நீலமும் ரூபாய் 320 மதிப்பிலான மூன்று நூல்கள் ரூபாய் 250 மட்டும். இச்சலுகை ஜனவரி 20 வரை. முன்பதிவு செய்ய திரையில் தெரியும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள்.